கைதியாக 378,000 யூரோ பெற்ற கும்பல். பெண்கள் உட்பட பலர் கைது. பாரிஸில் போலியான ஒரு வர்த்தக நிலையத்தை திறந்து மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னியமான் நகரில் போலியான வர்த்தக நிலையம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 45 ஊழியர்கள் பணியாற்றுவதாக பொய்யான தகவல்களை வழங்கி அரசாங்கத்திடமிருந்து 378,000 யூரோ பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. போலியான நிறுவனத்தை நடத்திய 21 வயதான இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 30 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் கொரோனா சுகாதார நிலைமையை பயன்படுத்தி இந்த மோசடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2020 ஆண்டு மே மாதம் முதல் நடப்பாண்டின் மார்ச் மாதம் வரையான காலப்பகுதியில் இந்த மோசடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த மோசடி நடவடிக்கை குழுவாக இணைந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த 4 ஆண்களும் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் 21-64 வயதுடையவர்கள் ஆகும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த போலியான நிறுவனத்தை முழுமையாக மூடுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து 130,000 யூரோ ரொக்கமும் 39,000 யூரோ வங்கிக் கணக்குகளில் இருந்தும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மோசடி செய்த நிறுவனத்தின் தலைவரும் அவரது குழுவினரும் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர்.